சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். உக்ர பாபஹரமேகபேஷஜம் சுக்ரஹம் வததி வீரராகவ நிக்ரஹாபகரணாய சத்குரோ பக்ரஹோஸ்து மமஹேனவக்ரஹாஹ. இந்த புதிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஓ நவக்ரஹங்களே, அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி என்பவர் உக்ரமான தீவிரமான உற்கட்டமான பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிற ஒரு மருந்து என்று பகவானை சுக்ரஹம் சுலபமாக எளிமையாக புரிந்து கொள்ளும்படியாக சொல்லித்தருகிறார். பகவானை பற்றி, பகவான் மருந்து என்பதை பற்றியும், பகவானை சுலபமாக நாம் பற்றிக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்பது பற்றியும் அவர் காலக்ஷேபங்களிலே கற்பிக்கிறார். அந்த பகவானுக்கு நிக்ரஹம் அனுக்ரஹம் என்று இரண்டு உண்டு. அதாவது கெட்ட காரியம் செய்பவர்களுக்கு, பாவிகளுக்கு நிக்ரஹம் பண்ணுவார், நல்ல காரியம் செய்பவர்களுக்கு, புண்ணியாத்மாக்களுக்கு அனுக்ரஹம் பண்ணுவார். அவர் பண்ணுகிற நிக்ரஹத்தை நாம் பாபாகரணம் பண்ண வேண்டும், போக்கடிக்க வேண்டும், அது நிக்ரஹம் நமக்கு வந்து சேராமல் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு உபாயமாக நாம் ஆச்சாரியர்களை சென்றடைகிறோம். ஆச்சாரியர்களை ஆசிரயித்தால் பகவானுடைய நிக்ரஹம் நம்மிலிருந்து விலகும் என்பதாலே அந்த ஆச்சாரியரான வீரராகவாரியருடைய பத்கிரக திருவடியை அவலம்பித்தல் பற்றி கொள்ளுதல் என்பது எனக்கு வாய்க்கும்படியாக நீங்கள் பண்ண வேண்டும். ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிந்தது. இப்பொழுது வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்று பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது அனுப்பிராசம் என்கிற சப்தாலங்காரம். உக்ர சுக்ரஹ நிக்ரஹ பக்ரஹ என்று நாலு பதங்கள் ஒவ்வொரு பாதத்திலையும் ஆரம்பத்தில் வந்திருக்கின்றன. அவற்றுக்கு இரண்டாவது எழுத்து எல்லாவற்றிலும் க்ரா என்பதே வந்திருக்கிறது. தமிழிலே இதை எதுகை என்பார்கள், வடமொழியிலே பாதானுப்ராசம் என்பார்கள். பாதானுப்ராசத்திலே இது ஒரு வகை பாதானுப்ராசம். இரண்டாவது எழுத்து மாத்திரமாக இல்லாமல் மூன்றாவது எழுத்து கூட மூன்று பாதங்களிலே ஹா என்று வந்திருக்கிறது, சுக்ரஹா நிக்ரஹா பக்ரஹா என்று. அதனாலே சப்தாலங்காரம் அதிகமாகவே இருக்கிறது. இது தவிர இந்த கிரா என்கிற எழுத்து இப்படி இரண்டாவது எழுத்தாக வந்தது தவிர ஒரு அதிகப்படியாக ஒரு கொசிராக ஸ்லோகத்தினுடைய முடிவிலே நவக்ரஹா என்கிற இடத்திலேயும் இந்த கிரக பதம் வந்திருக்கிறது. இப்படி அடிக்கடி கிரகா என்கிற பதம் இன்னொரு பதத்தினுடைய முடிவிலே வருகிறதே, சுக்ரஹா நிக்ரஹா பங்கிரஹா நவக்ரஹா என்று. அந்த எல்லா இடங்களிலேயும் அதற்கு ஒரே அர்த்தம்தானா என்று ஆராய்ந்தால் அப்பொழுது தெரிகிறது இங்கே பிராசாலங்காரம் தவிர வேறொன்று சுலேஷாலங்காரம் என்பதும் இருக்கிறது என்பது. கிரகா என்கிற பதத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. சுக்ரஹம் வததி என்றால்
சுலபமாக கிரகிக்கும்படியாக சொல்லி தருகிறார். இங்கே கிரகிப்பது என்றால் மூளையிலே வாங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது என்ற அர்த்தம். இரண்டாம் வரியிலே இருக்கிற கிரக என்பதற்கு புரிந்து கொள்ளுதல் அர்த்தம், மூன்றாம் வரியிலே நிக்ரஹா என்றதற்கு தண்டனை என்ற அர்த்தம், நாலாம் வரியிலே பத் கிரஹா என்பதற்கு, பத் என்றால் பாதம் என்பதனுடைய சுருக்கம் அது, எப்படி ஹிருத் என்பது ஹிருதயம் என்பதனுடைய சுருக்கமோ அதுபோல பத் என்பது பாதம் என்பதனுடைய சுருக்கம். கிரக இங்கே பிடித்து கொள்ளுதல், அவலம்பித்தல், பற்றி கொள்ளுதல் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. பத் கிரக அவருடைய திருவடியை பற்றி கொள்ளல் என்று அர்த்தம். பிறகு வந்திருக்கிற கிரகே நவகிரகாக என்கிற இடத்திலே அந்த கிரக பதத்துக்கு புரிந்து கொள்ளுதல் என்பதும் அர்த்தமில்லை, பற்றி கொள்ளுதல் என்பதும் அர்த்தமில்லை. வேற என்ன அர்த்தம் என்றால், வானத்திலே சஞ்சரிக்கிற கிரகங்கள் இருக்கின்றனவே, நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன் முதலியவற்றை, சனி ஆகியவற்றை, ராகு கேது முதலியவற்றை கிரகங்கள் என்று சொல்லுகிற வழக்கம். கிரகங்கள் என்றால் விண்கோள்கள். இப்பொழுது தமிழிலே இருக்கிற கோள் என்கிற பதத்தை பார்த்தால் கூட நமக்கு இங்கே சாதகமாக இருக்கும். அதற்கும் ரெண்டு அர்த்தங்களும் உண்டு. கோள் என்றால் ஆகாசத்திலே இருக்கிற கிரகங்களுக்கு கோள்கள் என்று பெயர். கோள் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. கொள் என்கிற வினையடியில் இருந்து வந்த பெயர் சொல் கோள் என்பது. கோள் என்றால் கொள்ளுதல். அதனாலே கோள் என்பது புரிந்து கொள்ளுதல், அடியை பற்றி கொள்ளுதல் முதலியவற்றுக்கெல்லாம் கூட கோள் என்று வரக்கூடும். அதே போல்தான் சம்ஸ்கிருதத்திலே கிரகம் என்பது இங்கே இந்த ஸ்லோகத்திலே மூன்று வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்து சிரேஷாலங்காரம் என்கிற சிறப்பை கொடுத்தது. இந்த ஸ்லோகத்தை கவர்ச்சிகரமாக ஆக்கியது இந்த சிரேஷாலங்காரம். அதற்கடுத்தபடியாக வழக்கம் போல மூன்றாவது சிறப்பு முத்ராலங்காரம் என்பது. முத்ரா என்றால் ஒரு சூச்சனம். இந்த கருத்தானது இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்ன என்பதை சூச்சிக்கிறது. எப்படி என்றால், இந்த ஸ்லோகம் சூச்சிப்பதற்கோடு நிறுத்திவிடாமல் முழுசாகவே தலைப்பையே சொல்லிவிடுகிறது. உக்ர பாப ஹரம் ஏக பேஷஜம் என்று ஸ்லோகத்தினுடைய முதல் வரி இருக்கிறதே, அந்த முதல் வரியிலே உக்ர என்பதற்கு வெம்மையானா தீவிரமானா என்ற அர்த்தம், பாபா என்பதற்கு தீவினை பாவம் என்ற அர்த்தம், ஹரம் என்பதற்கு தீர்ப்பது என்ற அர்த்தம், ஏக என்பதற்கு ஒன்று என்ற அர்த்தம், பேஷதம் என்பதற்கு மருந்து என்ற அர்த்தம். இதை தமிழிலே மொழிபெயர்த்தால் தீவிரமான பாவத்தை தீர்க்கிற மருந்து ஒன்று என்று அர்த்தமாகிறது. இன்றைக்கு மும்மணி கோவையிலே இருக்கிற சொற்றுடர் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்பது. வெவ்வினை என்பது தீவிரமான வினை பாபம், அதுதான் இங்கே உக்ர பாபம் என்று சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்திலே. வெவ்வினை தீர் என்பதற்கு உக்ர பாபஹரம் என்று, மருந்தொன்று என்பது ஏக பேஷஜம் என்று இந்த ஸ்லோகத்திலே. ஆக மும்மணி கோவையிலே இன்றைக்கு உபன்யாச தலைப்பு என்னவோ வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று அதனுடைய அனுவாதமாக சம்ஸ்கிருதத்திலே உக்ர பாபஹரம் ஏக பேஷஜம் என்பது மொழிபெயர்க்கப்பட்டு அது இந்த ஸ்லோகத்திலே முதலடியாக வைத்திருக்கிறது. அதனாலே இந்த ஸ்லோகம் இன்றைய உபன்யாச தலைப்பை நன்றாகவே எடுத்து காட்டுகிறது. இது முத்ராலங்காரம். இவ்வாறாக பிராசாலங்காரம் என்கிற சப்தாலங்காரம், ஸ்லேஷாலங்காரம், முத்ராலங்காரம் என்ற வழக்கமான மூன்று அலங்காரங்கள், மூன்று சிறப்பம்சங்கள் உடனே இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமானது இருப்பதாலே அந்த ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை இது உகப்பிக்கும். இப்பொழுது ஆச்சாரிய வந்தனத்துக்கு அடுத்தபடியாக ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ
दयातरङ्गानुचराः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम். இதனுடைய கிட்டத்தட்ட தமிழாக்கம் இப்படி இருக்கும். விழி அருள் அழைப்பின் வழி வந்து அமுதம் பொழிகிற பேச்சை வழிவிக்கட்டும் என்று. இங்கே விழி என்று சொன்னது ஹயக்ரீவருடைய கட்டாட்சம். அருள் அழைப்பின் வழி வந்து என்பதற்கு அந்த ஹயக்ரீவனுடைய அருள் இருக்கிறதே தயை, அது அலையாக பாய்ந்து வரும் பொழுது அதன் பின்னாலே இந்த கட்டாட்சம், அது சென்ற வழியிலேயே இதுவும் சென்று நம்மை வந்து அடைகிறது. அது அமுதம் பொழிகிற பேச்சை, அந்த கட்டாட்சத்துக்கு இலக்கானவர்களுக்கு சரஸ்வதி பேச்சு அமிர்தம் போல இருக்கும்படியாக அந்த பேச்சை அது வழிவிக்கட்டும். பேச்சு நாக்கிலிருந்து வழியும்படியாக பண்ணட்டும். இந்த அனுவாதமானது கிட்டத்தட்ட ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களை அனுவதித்தே வருகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். விழி என்பது ஸ்லோகத்திலே கடாட்சாஹா என்ற பதத்திலிருந்து வந்தது. அருள் அலை பின்வழி என்பது தயா தரங்க அனுச்சர என்கிற பதங்களுடைய தமிழாக்கம். தயா தரங்க அனுச்சர கடாட்சாஹ என்பதுதான் விழி அருள் அலை பின்வழி வந்து என்பது. அதற்கடுத்தாக அடுத்தது அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் என்று இருக்கிறதே மூலத்திலே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே. அதை அது இதிலே அமுதம் பொழிகிற பேச்சை என்று அனுவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது. பிறகு திசந்து என்பதற்கு பதில் வழிவிக்கட்டும் என்று இருக்கிறது. ஸ்லோகத்தில் இன்னும் சில பதங்கள் இருக்கின்றன, சம்ஸ்கிருத காமதேனும் முதலியன, அது இந்த மொழிபெயர்ப்பிலே இதிலே வரவில்லை. அதனாலே கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்தை சொல்வதாக இன்றைய பாசுரம் அமைந்தது. விழி அருள் அழைப்பின் வழி வந்த மூதம் பொழிகிற பேச்சை வழிவிக்கட்டும் என்று. இப்படி ஆச்சாரிய வந்தனமும் ஹயக்ரீவ வந்தனமும் பண்ணிக்கொண்டு அதற்கு பிறகு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். தலைப்பு வெவ்வினை தீர் மருந்தொன்று என்பது. இந்த வெவ்வினை தீர் மருந்தொன்று என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாலைந்து கருத்துக்களை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது பெருமாளை மருந்து என்று நிறைய பூர்வாச்சாரியர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் என்பதை. எதனாலே பெருமாளை மருந்து என்று சொல்லலாம், பெருமாளுக்கும் மருந்துக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கின்றன என்று சிலவற்றை போன வாரம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னவென்றால், இது புது கருத்து கிடையாது. நிறைய கிரந்தங்களிலே, பழைய கிரந்தங்களிலே பெருமாளை மருந்து என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த வசனங்கள் மூலம் பெருமாளை மருந்து என்று வர்ணிக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி அது. பெருமாளை மருந்து என்று வேதத்திலே சொல்கிறார், புராணத்திலே சொல்கிறார், சஹஸ்ரநாமத்திலே வருகிறது, சஹஸ்ரநாம நிருத்தியிலே வருகிறது, மகாபாரதம் என்கிற இதிகாசத்திலே வருகிறது, திருவாய்மொழியிலே வருகிறது, முகுந்த மாலையிலே வருகிறது, பூச்சூட்டலிலே வருகிறது, திருவகீந்திரபுரத்து ஸ்தல புராணத்திலே வருகிறது. ஏராளமான கிரந்தங்கள் இருக்கின்றன பெருமாளை மருந்து என்று சொல்வதற்கு வசனங்கள் கொடுக்கிற கிரந்தங்கள். அதுவும் மிகவும் முக்கியமான கிரந்தங்கள் எல்லாம் பெருமாளை மருந்து என்று வர்ணிக்கின்றன. எதற்கு மருந்து என்றால், நம்முடைய துக்கத்துக்கு மருந்து என்று சில பேர் சொல்கிறார்கள், நம்முடைய பாவத்துக்கு மருந்து என்று சில பேர் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரே கருத்துதான் என்று. சம்சாரத்துக்கு மருந்து என்கிறார்கள், நம்முடைய பிறவி பிறவி மரணம் இந்த ஜென்ம மரணத்துக்கு மருந்து என்று சொல்கிறார்கள். பெருமாளை பலவிதமாக மருந்து என்று வர்ணிக்கிறார்கள். இந்த வசனங்களிலிருந்து சிலவற்றை மட்டும் இன்றைக்கு முதல் பகுதியிலே அனுபவிக்கப் போகிறோம். இவற்றில் ஏழெட்டை புரிந்து கொள்ளலாம். முதல்ல மருந்து என்கிற பதம் வேதத்திலே வந்திருக்கிறது. ஆனால் நேரடியாக பெருமாளை மருந்து என்று சொல்லாமல் வேதம் சொல்கிறது, யத்வை கிஞ்ச மனுரவதத்தத்தேஷஜம் என்று. மனு என்பவர் எது சொன்னாரோ அது மருந்தாகும் நமக்கு என்று. அவருடைய சுத்திகள் எல்லாம் மருந்தாகும் என்று அர்த்தம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மனு என்பவர் எதை சொன்னார் என்று மனுஸ்மிருதியிலே பார்த்தோமானால்,
ஆபோ நாராயிதி புரோக்தாஹா என்பது முதல் கொண்டு நாராயணனை பற்றித்தான் மனு நிறைய பேசியிருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? மனு எதை பேசியிருக்கிறாரோ அது மருந்து என்கிறது. அதனாலே பெருமாளை பற்றி அவர் பேசியிருக்கிறதுனாலே நாராயண பதம் யுத்தத்தியை முதலிலே ஆரம்பிப்பதனாலே பெருமாளே மருந்து என்கிற அர்த்தமும் இதிலே மறைமுகமாக கருதுகிறது, நேரடியாக இல்லை. ஆனால் நாம் பார்க்க போகிற மற்ற ஏழு எட்டு வசனங்களிலே நேரடியாகவே பெருமாளை மருந்து என்று சொல்கிற வசனங்களை பார்க்க போகிறோம். முதலே ஒரு புராண ஸ்லோகம் ஒன்று. இது எந்த புராணத்திலே இருக்கிறது என்றது இப்பொழுது தெரியவில்லை. ஆனால் பராசர பட்டருடைய பகவத்குண தர்ப்பணம் என்கிற கிரந்தத்திலே இது ஒரு புராண ஸ்லோகமாக மேற்கோளாக காட்டப்படுகிறது. மேற்கோள் எங்கிருந்து எடுத்தது என்பதை சொல்கிற வழக்கம் இல்லை அந்த கிரந்தத்திலும் மற்ற பல பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலும். பராசர பட்டர் தேசிகனுக்கு முற்பட்டார் அவன் அப்படினாலே சுவாமி தேசிகனும் இந்த கிரந்தத்தை நிச்சயமாக கடாட்சித்திருப்பார். இந்த வசனத்திலே பெருமாளை மருந்து என்று மாத்திரம் சொல்லாமல் ஒரு மருந்து ஒன்று என்று சொல்கிறது இந்த ரிஷி வசனம். அதனால்தான் இங்கே மும்மணி கோவிலே வெவ்வினை தீர் மருந்து ஒன்று என்கிறார். அந்த ஸ்லோகம் வருமாறு ஏகாக்ரதா மூலபலேன லக்ஷ்யம் பவௌஷதம் த்வம் பகவன் கிளைக. பாதி ஸ்லோகம் தான் மேற்கோள் எடுத்திருக்கிறார். ஹே பகவன், ஓ பகவானே, த்வம் ஔஷதம் கில ஏக, நீ மருந்தல்லவா, மருந்து ஒன்று அல்லவா, ஏக ஒருவனாக இருக்கிற மருந்து அல்லவா. இதை மருந்து என்று சொல்வதற்கு சொல்லிவிட்டு ஔஷதம் என்பதற்கு ஒரு அடைமொழியை இட்டிருக்கிறார். ஏகாக்ரதா மூல பலேன லட்சியம் என்று, மூல்ய பலேன என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஏகாக்ரதா என்றால் ஒரு முனைப்பு என்ற அர்த்தம். ஒருமதி அன்பருளம் கவர்ந்தனா என்கிற இடத்துல ஒருமதி என்று வந்திருக்கிறது, அதுதான் ஏகாக்ரதா. அப்படி ஏகாக்ரதா ஒரு முனைப்பு கூட முனைப்புடனுடன், அதாவது மனசை பல இடங்களிலே சிதற விடாமல் ஒரே இடத்திலே மனசை செலுத்தி அதனாலே நமக்கு ஒரு பலம் கிடைக்கிறது ஒரு தெம்பு மனசுக்கு, அதனாலே லட்சியம் காண தகுந்ததான ஔஷதம் இது. இதுல என்ன விஷயம் என்றால், பொதுவாக முற்காலத்தில் எல்லாம் ஔஷதங்கள் என்ற மூலிகைகள் மலைகளிலே காடுகளிலே இருக்கும். அதை தேடிக்கொண்டு எல்லாரும் போவார்கள். அதை தேடுவது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனாலே அதை தேடுபவர்கள் ஏகாகிரதையோடு, அதாவது ஒரு முனைப்போடு அந்த மருந்தை மட்டுமே நினைத்து கொண்டு புதர்களில் எல்லாம் தேடுவார்கள். எப்படி அந்த மூலிகை மருந்தானது ஔஷதமானது ஏகாகிரதா என்ற ஒரு முனைப்போடு கூட லட்சியம் காணக்கூடியதாக இருக்கிறதோ, அதே போலதான் இந்த பகவான் என்கிற மருந்து கூட ஏகாகிரதா மன ஒருமிப்பு தியானம் என்ற பலத்தோடு கூட காணக்கூடியதா இருக்கிறது. அது இல்லாதவர்க்கு அது காண முடியாது. மருந்தொன்று என்பதற்கு ஏக ஔஷதம் என்பது மூலவசனம் போல இருக்கிறது. மூலிகை மருந்துகளை எல்லாம் சுலபமாக பார்த்துவிட முடியாது, கண்ணுக்கு அவ்வளவு சுலபமாக தெரிந்து விடாது என்பது வால்மீகி ராமாயண கதையிலேயே பிரசித்தம். இப்படி ஒரு முனைப்பு என்கிற பலம் இருந்தால் கண்ணுக்கு தென்படுவது என்பது எப்படி ஔஷதத்துக்கு சொல்லி இருக்கிறாரோ அதே போல பெருமாளுக்கும் வருகிறது. இந்த ஔஷதமானது பவ ஔஷதம். பவம் என்கிற என்றால் சம்சாரம், சம்சாரத்துக்கு ஔஷதமாக இருக்கிறது. பவம் என்றால் மங்களம், மங்களத்துக்கு மங்களமான ஔஷதமாக இருக்கிறது அது. இவ்வாறாக பகவானை மருந்து என்று சொல்லக்கூடிய வசனங்கள் பலவற்றிலே ஒரு புராண வசனத்தை, ஒரு மகர்ஷி வாக்கியத்தை இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இன்னொன்று,
भवतीव्र विषम हर्ता शौषधम यस्समुच्यते என்பது இந்த ஸ்லோகார்த்தத்திலேயும் பெருமாளை மருந்து என்று சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார் என்றால் ஒரு அருவாசினர் பராசர பட்டருடைய சகஸ்ரநாம பாஷ்யத்தை படித்து புரிந்து கொண்டு அது நம் மனசிலே தங்குவதற்காக பாஷ்யத்திலே இருக்கிற மைய கருத்துக்களை பத்திய ரூபமாக ஆக்கி கொடுத்த ஒரு பிற்கால பண்டிதர். அவர் எந்த பிரகரணத்திலே இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார் என்றால் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஒரு வரி வருகிறது. அந்த வரியிலே பெருமாளுக்கு ஔஷதம் என்று ஆயிரம் பெயர்களிலே ஒரு பெயராக ஔஷதம் ஜகதசேது ஸ்வஸ்ய தர்ம பராக்கிரமஹ என்று வரி. இந்த வரியிலே முதல் திருநாமம் ஔஷதம் என்பது, பெருமாளுக்கு மருந்து என்பது திருநாமமாகிவிட்டது. ஏன் பெருமாளுக்கு மருந்து என்பது பெயர் ஏற்பட்டது என்பதை சகஸ்ரநாம பாஷ்யத்திலே பக்தர் காட்டுவதை இந்த பத்தியம் அனுவதித்து நம் மனசிலே நிற்கும்படியாக ஸ்லோக ரூபத்திலே கொடுக்கிறது. பவ தீவிர விஷம் ஹர்த்தா என்பது, பவ இருக்கிறதே பிறவி, அதுவே ஒரு தீவிர விஷம், கொடிய விஷமாக இருக்கிறது. அந்த விஷத்தை முறிக்க வேண்டுமானால், அதை நீக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பெரிய அற்புதமான ஔஷதம் மருந்து தேவைப்படுகிறது. இந்த விஷத்தை முறிப்பதற்கு எவன் மருந்தாக இருக்கிறானோ அவனுக்கு மருந்து என்றே பெயர் ஏற்பட்டு விடுகிறது. விஷ்ணுவானவர் இப்படி மருந்தாக இருக்கிறபடியினாலே அவருக்கு ஆயிரம் திருநாமங்களிலே ஔஷதம் என்கிற திருநாமம் வருகிறது என்று இந்த பத்தியார்த்தத்தினுடைய அர்த்தம். இவ்விடத்திலே இன்னொரு வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார்கள். அசாத்ய பேஷஜம் சதௌஷதம் என்று, அசாத்ய தீர்க்க முடியாமல் இருக்கிற பவ ரோகசிய பிறவி பிணிக்கு பேஷஜமாக மருந்தாக எது எது இருக்கிறதோ அது சதௌஷதம், நல்ல மருந்து, நல்லோர்க்கு மருந்து, எப்போதும் மருந்து. இந்த சதௌஷதம் என்பதை எப்படி பிரிக்கிறோம் என்பதை குறித்து இந்த அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட மருந்து என்று வேறு பிரமாண வசனங்களும் பெருமாளை மருந்தாக கூறுகின்றன. அடுத்து மகாபாரதத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் மகாபாரதத்திலே சாந்தி பருவத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம். நாராயணாதிருஷிகணாஹ ததா சித்தா மகேஸ்வராஹ தேவா தேவர்ஷயஶ்சைவ யம் விதுர் துக்கபேஷஜம் என்ற ஸ்லோகம் அது. இதிலே பெருமாளை துக்க பேஷஜம், துக்கத்துக்கான மருந்து, அதாவது துக்கத்தை போக்குவதற்கான மருந்து என்று யார் யாருக்கு தெரியும் என்று மகாபாரதம் சொல்கிறது. ரிஷிகணாக சித்தாக மகேஸ்வராக தேவாக தேவர்ஷய என்று ஐந்து வர்க்கத்தாரை காட்டுகிறது. இந்த ஐந்து வர்க்கத்தாருக்குமே தெரியும் நாராயணன் தான் துக்கத்துக்கெல்லாம் மருந்தானவன் என்பது. யார் யாருக்கு? ரிஷிகணாகா ரிஷி கூட்டங்களுக்கு, சித்தாகா சித்த புருஷர்களுக்கு, அதாவது சித்தி அடைந்த புருஷர்கள் என்ற ஒரு அர்த்தம், அல்லது சித்த காரணர்கள் என்று வகுப்பு சொல்கிறார்களே அந்த சித்தர்களுக்கு, மகேஸ்வராக பெரிய ஆளுமை கொண்டவர்களுக்கு, தேவாக தேவதைகளாக இருப்பவர்களுக்கு, தேவர்ஷக நாரதர் முதலான தேவ ரிஷிகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் என்ன என்றால் அவர்கள் விதுஹு துக்க பேஷஜம் யம், எந்த நாராயணனை அவர்கள் துக்கத்துக்கு மருந்து என்று விதுஹு அறிகிறார்களோ
அந்த நாராயணனிடமிருந்து இது நடைபெற்றது என்று ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் இதை ஒட்ட வைக்கிறார். அதை சொல்லும் பொழுது நாராயணன் தான் துக்கத்துக்கெல்லாம் மருந்தாக இருப்பவன், அவன் மூலமாகத்தான் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மடிய வேண்டும் என்று தெரிவிக்கிறது மகாபாரதம். அடுத்ததாக திருவாய் மொழி நம்மாழ்வாருடையது. அதில பல இடங்களிலே பெருமாளை மருந்து என்று வர்ணிக்கிறார் ஆழ்வார். ஒரு இரண்டு மூன்று இடங்களை மட்டும் இப்பொழுது காண்பிப்போம். ஒரு பாத்திர வரி, வினை ஏன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவாக கேசவா என்று கூப்பிடுகிறார். விண்ணோர் தலைவா, தேவர்களுக்கெல்லாம் நாதனானவனே, அதாவது தேவநாதனே என்று அர்த்தம். அதனால்தான் இங்கே மும்மணி கோவையிலே தேவநாதன் விஷயமாக சொல்லும் பொழுது வினை தீர் மருந்தானா என்று ஆழ்வார் பேசியிருப்பதை சேர்த்து காண்பிக்கிறார். விண்ணோர் தலைவா தேவநாதா கேசவா, வினையேன் பாவியான அடியனுக்கு வினை தீர் மருந்தானாய், அந்த பாவத்தை தீர்க்கிற மருந்தாக நீ ஆகி ஆனாய். இது திருவாய்மொழியிலே ஒரு பாசுரத்திலே தேவநாதன் தான் வினை தீர் மருந்தானவன் என்று சொல்லி இருக்கிறார் ஆழ்வார். இங்கே ஐந்தையில் வினை தீர் மருந்தொன்று என்று மும்மணி கோவையும் தேவநாதனை வினை தீர் மருந்தாக பேசுகிறது. வினை தீர் மருந்து என்கிற சொற்றொடர் அப்படியே திருவாய்மொழியிலிருந்து கடன் வாங்கி அது மும்மணி கோவையிலே வந்திருக்கிறது. திருவாய்மொழியில இன்னொரு வரி இப்பொழுது, வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கொடானவன். அவன் இங்கே சொன்ன இறைவன் வைப்பாம் நிதியாம் மருந்தாம் ஔஷதமாம் அடியறை வல்வினை துப்பாம். இங்கேயும் மருந்து சொன்ன உடனே வல்வினையை பற்றிய பேச்சு வருகிறது. மருந்து என்றால் எதற்கு மருந்து என்றால் வல்வினைகளுக்கு. இங்கே வல்வினை மருந்து என்று சொன்னதை மும்மணி கோவிலே வல் என்பதற்கு பதில் வெவ்வென்று போட்டு வெவ்வினை தீர் மருந்து. வெவ்வினை என்றால் உக்ரமான வினை என்றார். திருவாய்மொழியில இப்பொழுது இன்னொரு வரி, அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தமென்கோ நலங்கடல அமுதமென்கோ. பெருமாளை அமலன் என்று சொல்லலாமா, மருந்து என்று சொல்லலாமா, அமிர்தம் என்று சொல்லலாமா, இன்னும் இதே மாதிரி பலவாக பெருமாளை எப்படி வர்ணிக்கலாம் என்று ஒரு திருவாய்மொழி மொத்தத்திலும், ஒரு திருவாய்மொழி ஒரு பத்து பாசுரம் மொத்தத்திலையும் பல பல விதமாக பெருமாளை வர்ணிக்கலாமா என்று கேட்கிறார் ஆழ்வார். அதிலே இப்பொழுது நமக்கு தேவையானது அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தமென்கோ வெவ்வினை தீர் மருந்து என்பதற்கு வினை கெடுக்கும் மருந்து என்பதிலிருந்து. நச்சு என்றால் விஷம் என்ற அர்த்தம். இது விஷம் இல்லாமா அமிர்தம் இல்லாமா என்றால் ஒரே வஸ்துவானது சிலருக்கு விஷமாக இருக்கிறது, இன்னும் சிலருக்கு அமிர்தமாக இருக்கிறது. எதற்கு இந்த பெருமாள் என்கிற மருந்தானது விஷ மருந்தாக இருக்கிறது என்றால் தீ வினைகளுக்கு பாப ராசிகளுக்கு அவற்றை அழிக்கிற விஷமாக இருக்கிறது. விஷம் என்பது கொன்றுவிடும். இப்பொழுது பாபராசி என்பதை கொன்றுவிடுகிறது இந்த மருந்து. அதனாலே வினை கெடுக்கும் நச்சாக இருக்கிறது இந்த மா மருந்து, பகவான் என்கிற மருந்து. ஆனால் அடியவர்களுக்கு நல்லம் கடல் அமுதம் என்கோ, அமுதம் போல இருக்கிறது. ஒரே வஸ்து அமுதம் போலவும் விஷம் போலவும் இருக்கிறது. இவ்வாறாக திருவாய்மொழியிலே இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களிலே பெருமாளை மருந்து என்று வர்ணித்திருப்பதை நாம் கவனித்தோம்.
இதற்கடியாக இதற்கு அடுத்தபடியாக திருவாய் மொழிக்கும் பிற்பட்டதான ஒரு கிரந்தம் அது குலசேகர ராஜாவினுடைய முகுந்த மாலை என்கிற கிரந்தம். இதிலே பகவானை ஔஷதம் என்பதை இந்த ஔஷதம் என்கிற வார்த்தையை திரும்பி திரும்பி சேர்த்து உருக்கமாக பாடியிருக்கிறார். அந்த ஸ்லோகம் எப்பொழுதும் வியாமோக பிரசமௌஷதம் முனி மனோவிருத்தி பிரவிருத்தியௌஷதம் தைத்தேந்திரார்த்திகரௌஷதம் த்ரிஜகதாம் சஞ்சீவனைகௌஷதம் பர்த்தாத்யந்தஹிதௌஷதம் பவபஜ பிரத்வம்ஸ்வனைகௌஷதம் ஸ்ரேய ப்ராப்திகரௌஷதம் அஷ்டப்ராசம் என்று சொல்லலாம்படியாக இந்த ஸ்லோகத்தை எட்டு சம பகுதிகளாக பிரித்தால் அந்த எட்டு பகுதிகளிலே ஒவ்வொன்றுமே ஔஷதம் என்கிற பதத்திலே முடிகிறது. இந்த பெருமாள் என்கிற ஔஷதமானது எட்டு காரியங்களை பண்ணுகிறது, நமக்கு எட்டு விதமாக மருந்தாக நிற்கிறது. ஒன்று அது வியாமோக பிரசமௌஷதம். வியாமோகம் என்றால் கலக்கம், மனக்கலக்கம். பிரசமம் என்றால் அதை தீர்த்தல், ஒடுக்குதல், இல்லாமல் பண்ணுதல். வியாமோக பிரசமௌஷதம் நம்முடைய மனக்கலக்கங்களை எல்லாம் தெளிவிக்க வல்ல மருந்தாக இருக்கிறது. அதாவது ஒரு மருந்தானது உடலுக்கு மட்டும் மருந்தாக இருப்பது வழக்கம், ஆனால் இது மனசுக்கும் சேர்ந்து மருந்தாக இருக்கிறது. முனி மனோவிருத்தி பிரவிருத்தி ஔஷதம். இது இந்த மருந்தை நாம் உட்கொண்டோமானால் நமக்கு மனோவிருத்தியே மாறுகிறது. நம்முடைய மனோவிருத்தி, அதாவது நம்முடைய மனசு எதை நாடி போகிறது என்கிறது, அந்த நாட்டமே மாறுகிறது. முனி மனோவிருத்தி, ரிஷிகள் எல்லாம் எதை நாடி போகிறார்களோ அதை நாடி போகும்படியாக நம்மை பண்ணி விடுகிறது. நமக்கு பிரவிற்த்தியை, நம்முடைய மனப்பிரவிற்த்தியை திசை திருப்பி விடுகிறது இந்த மருந்து. தைத்தியேந்திரார்த்திகரௌஷதம். இன்னொரு அற்புதம் இந்த மருந்தில் என்ன என்று கேட்டால், மருந்தை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மருந்து கசப்பையோ சுவையையோ பலனையோ கஷ்டத்தையோ நல்லதையோ அந்த மருந்து சாப்பிடுபவர்களுக்குத்தானே பண்ணும். ஆனால் இந்த மருந்தை நாம் சாப்பிட்டோமானால், பெருமாள் என்கிற மருந்தை, நமக்கு ஹிம்சை பண்ண வருகிறார்களே தைத்தியேந்திரர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், இவர்கள் எல்லாம், அவர்களுக்கெல்லாம் ஆர்த்தியை பண்ணும், ஹிம்சையை பண்ணும் இந்த மருந்து. த்ரிஜகதாம் சஞ்சீவனைகௌஷதம். இங்கே ஏக ஔஷதம், மருந்து ஒன்று என்பது இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது. த்ரிஜகதாம், மூன்று லோகங்களுக்கும் சஞ்சீவன உயிர்ப்பிக்கிற மருந்தாக இருக்கிறது. ராமாயணத்திலே சஞ்சீவனம் என்று ஒரு மருந்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட சஞ்சீவன மருந்தாக இருக்கிறது சஞ்சீவனம் என்பது. இறந்து போனவர்களை கூட அதிக நேரம் ஆவதற்கு முன்னே அந்த மருந்தை கொடுத்தால் உயிர்ப்பித்து விடும். இப்படி சஞ்சீவனைகௌஷதமாக இருக்கிறது. ரத்தாத்யந்த ஹித ஔஷதம், பக்தர்களுக்கு அத்தியந்த ஹிதமாக இருக்கிறது. சில மருந்துகள் அத்தியந்த ஹிதமாக இருக்காது. எந்த வியாதியை குணமாக்குவதற்காக அந்த மருந்தை சாப்பிடுகிறோமோ அது நல்ல மருந்தாக இருப்பதாலே அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடும், ஆனால் அதற்கு பக்க விளைவுகள் வந்துவிடும். பக்க விளைவுகள் வந்தால் அதனாலே வேறு சில சிறிய வியாதிகள் ஏற்படக்கூடும், நம்ம ஒவ்வாமல் இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பகவான் என்கிற மருந்தானது அத்தியந்த ஹிதமாக இருக்கிறது. பக்தர்களுக்கு மிகவும் ஹிதமான மருந்தாக இருக்கிறது.
भक्तात्यंत हित औषधम भव भय प्रध्वंसनैकौषधम भवम இருக்கிறதே சம்சாரம் இதிலிருந்து பயம் இருக்கிறதே நமக்கெல்லாம் அந்த பயத்தை பிரத்வம்சன துவம்சித்து விடுவதற்கு அழித்து விடுவதற்கான ஔஷதம் மருந்தாக இருக்கிறது இந்த பகவான் என்கிற மருந்து. ஸ்ரேய பிராப்திகர ஔஷதம் எல்லா மருந்துகளும் வியாதியை மட்டும்தான் குணமாக்கும். ஆனால் இந்த பகவான் என்கிற மருந்தானது பவவியாதியை குணமாக்குவதோடு நிற்காமல் மேன்மையை நமக்கு அடைவித்து கொடுக்கும். ஸ்ரேயஸை பிராப்தி நாம் அடையும்படியாக கர பண்ணிவிடும் இந்த ஔஷதம். இது திவ்ய ஔஷதம். மற்ற மருந்துகள் எல்லாம் காட்டிலே கிடைக்கும், மலையிலே கிடைக்கும், பூமியிலே கிடைக்கும், குழி வெட்டி ஆழத்திலே கிடைக்கும் அல்லது சமுத்திரத்திலே கிடைக்கும் என்று கிடைக்கிற இடம் பலவாக இருக்கும். ஆனால் இந்த மருந்து திவி பவம் திவ்யம் ஜுலோகத்திலே கிடைக்கும், மேல் உலகத்தில் இருந்து நமக்கு வந்திருக்கிற மருந்தாகும். ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் இந்த மருந்துக்கே ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெயர். இந்த மும்மணி கோவையிலே மருந்தொன்று அற்புதமாக என்று அடுத்த வரியிலே அற்புதமாக என்று வருகிறது அல்லவா. இந்த மருந்துக்கு என்ன அற்புதம் என்பதை இந்த முகுந்த மாலை ஸ்லோகம் வர்ணிக்கிறது. மற்ற மருந்துகள் எல்லாம் இவ்வளவு காரியங்களை பண்ணுமா, இந்த மருந்தினுடைய விளைவுகள் எவ்வளவு இருக்கின்றன, இதனாலே எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்திலே சொல்ல வியாமோக பிரசம ஔஷதம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கிறபடி புரிந்து கொண்டோமானால் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை என்பது எப்படி என்பது நமக்கு புரிகிறது. இதே முகுந்த மாலையிலே இதே பகவானாகிற மருந்து பற்றி இன்னொரு ஸ்லோகமும் உண்டு. அது இன்னும் கூட உருக்கமான ஸ்லோகமாக இருக்கிறது. ஹே லோகாஸ்ருணுத பிரசூதி மரண வியாதேஷ்சிகித்ஸாமி மாம். ஹே லோகாஹவோ பொது ஜனங்களே, ஸ்ருணுத கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பிரசூதி மரண வியாதி இருக்கிறதே. பிரசூதி என்றால் பிறப்பது, மரணம் என்றால் இறப்பது. பிரசூதி மரணம் பிறப்பிறப்பு என்கிற வியாதி பிணி நம்மளை எல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறதே. அதற்கு சிகிச்சாம் நான் ஒரு சிகிச்சை உபாயம் மருந்து கொடுக்கிறேன், இதை நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஜனன மரண வியாதிக்கு என்ன சிகிச்சை என்றால் முதலிலே அந்த சிகிச்சை எனக்கு யார் சொல்லி தந்தார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு நான் சிகிச்சையை சொல்கிறேன். யோ கஜ்ஞா சமுதாகந்தி முனையோ இந்த சிகிச்சையை யாஜ்ஞவல்க்யர் முதலிய மகர்ஷிகள் எல்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட மகர்ஷிகள், யோகஜ்ஞா யோகத்தை அறிந்தவர்கள், யோகிகளாக இருக்கிற பரம யோகிகளான யாஜ்ஞவல்க்யர் முதலானவர்கள் எல்லாம் சமுதாகரந்தி சம்யக் உதாகரந்தி நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், காட்டுகிறார்கள், இதுதான் இதற்கு மருந்து என்று. அது எந்த மருந்து என்றால் அந்தர்ஜோதிரமேயமேகமமிருதம் கிருஷ்ணாக்யமாபீயதாம். உள் சுடர் அந்தர்ஜோதி அமேயம் அளவிட முடியாதது ஏகம் ஒன்றே ஆனது அமிர்தம் அமுதமானது கிருஷ்ணாக்யம் கிருஷ்ணன் என்கிற பெயர் கொண்டது. ஆபீயதாம் இந்த மருந்தை பருகுங்கள், இந்த மருந்து பருகப்படட்டும். இங்கே ஏகம் என்பது இருப்பதை கவனிக்க வேண்டும். மும்மணி கோவையிலும் மருந்தொன்று என்று இருக்கிறது. மருந்தொன்று அற்புதமாக என்று இங்கேயும் அற்புதம் எந்த விதத்தை அற்புதம் என்பதை விவரிக்கிறார். அந்தர்ஜோதியாக இருக்கிறது, அமேயமாக இருக்கிறது, ஆமிர்தமாக இருக்கிறது, அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த மருந்து. ஒன்று ஏகம் இந்த மருந்துக்கு கிருஷ்ணன் என்று பெயர். இந்த மருந்து குடிக்கப்படட்டும், குடித்தால் என்ன ஆகும். தத்விஹிதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். இந்த மருந்து பரமௌஷதம் மிகவும் உயர்ந்த ஔஷதமாக இருக்கிறபடியாலே பீதம் இதை குடித்தால் அந்த மருந்து என்ன பண்ணும் என்றால்
நிர்வாணம் ஆத்தியந்திகம் விதனுதே. நிர்வாணம் என்றால் சுகம், மகிழ்ச்சி, ஆனந்தம். அதை ஆத்தியந்திகமாக ஒரு வியாதி தீர்வதற்காக மருந்தை உள்கிறோம். அந்த வியாதியை மருந்து நீக்குவது மட்டுமில்லாமல் அதை ஆத்தியந்திகமாக நீக்குகிறது. இனிமேல் அந்த வியாதி நம் பக்கம் தலை வைக்கவே வைக்காது, தலை எடுக்கவே எடுக்காது. அத்தியந்த வியாதி நாசம் பண்ணி அத்தியந்த சுகத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மருந்து இது நிர்வாணம் ஆத்தியந்திகம் விசனுதே என்று மருந்து ஒன்று அற்புதமாக அமர்ந்தமை பற்றி முகுந்த மாலை விவரிக்கிறது. இவ்வாறாக வேதத்திலே தொடங்கி மகாபாரத சாந்தி பர்வம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத் குண தர்ப்பணம், சகஸ்ரநாம நிருத்தி, திருவாய்மொழி, முகுந்த மாலை என்று ஏராளமான கிரந்தங்களிலே பொதுவான கருத்தாக நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், பகவான் என்பவர் மருந்தானவர் என்று. ஆகையினாலே இந்த மும்மணி கோவிலே வெவ்வினை தீர் மருந்தொன்று அயிந்தையிலே வந்திருக்கிறது என்று சொன்னது புரிகிறது. இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி இப்பொழுது முடிந்தது. அடுத்தது இரண்டாம் பகுதி, மருந்தொன்று என்கிற சொடரிலே இருக்கிற ஒன்று என்பது. இந்த ஒன்று மருந்தொன்று என்ற இடத்திலே இருக்கிற ஒன்று என்பதற்கு நாலு அர்த்தங்கள் நாம் இப்பொழுது சொல்லப் போகிறோம். அதுதான் இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதி. ஒன்று என்பதற்கு நாலு அர்த்தங்கள் என்ன என்றால், முதலாவது எண்ணிக்கையாலே ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்கள் இருக்கின்றனவே அதிலே முதலிலே வருகிற ஒன்று என்கிற எண்ணிக்கை. இந்த மருந்து ஒன்று, ஒரு மருந்து. அந்த எண்ணிக்கை அர்த்தம் சொல்லும் பொழுது என்ன உள்கருத்து என்றால், ஒரு பிணிக்காக ஒரு மருத்துவனிடம் சென்றோமானால் அந்த பிணிக்கு அந்த மருத்துவன் ஏழு எட்டு மருந்துகளை கொடுப்பதும் வழக்கம் உண்டு. ஏனென்றால் முதலிலே அந்த பிணி எது என்று தெரியாததுனால இரண்டு மூன்று பிணிகளுக்கு கொடுக்கலாம் என்று ஒன்று, அல்லது தான் குடிக்கிற ஒரு மருந்து பண்ணக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து தப்புவதற்காக இன்னொரு மருந்து தேவைப்படுகிறது என்பது ஒன்று, பல காரணங்களுக்காக ஒரு மருந்து இன்னொரு மருந்தினுடைய துணையை நாடுவது உண்டு. ஆனால் ஒரே மருந்து போதும் தற்பொழுது நமக்கு இருக்கிற பிணிக்கு, பகவான் என்கிற மருந்து. அதனாலே மருந்து ஒன்று, வேறொரு மருந்தின் துணை நாடாமல் எண்ணிக்கையில் ஒன்றே ஒன்றான மருந்து என்ற அர்த்தம் மருந்தொன்று என்பதற்கு. இதே ஒன்று என்பதற்கு இன்னொரு அர்த்தம் ஒப்பற்றது என்று. இதற்கு இணையே கிடையாது, இந்த மாதிரி இதற்கு சமமாக இன்னொரு மருந்து கிடையாது. ஏன், பகவான் ஒரு மருந்தாவது போலே இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்களே, அவர்களும் இந்த நோய்க்கு மருந்தாக கூடாதோ என்று கேட்டால் பெரியாழ்வார் சொல்கிறார், எரு திருக்கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. பெரிய பெரிய தேவதைகள் எல்லாம் கூட பரமாத்மாவான பகவானை தவிர வேறு யார் எடுத்தாலும், அவன் எருத்துக்கொடி உடையானான ரிஷபத்வஜனான பரமசிவனாயிருந்தாலும் சரி, சதுர்முக பிரம்மாவானாலும் சரி, திரலோகாதிபதியான தேவேந்திரனாக இருந்தாலும் சரி, இப்பிறவி என்னும் நோய்க்கு ஒருத்தரும் மருந்து அறிவாரும் இல்லை. அவர்களுக்கெல்லாம் இந்த நோய்க்கான மருந்து தெரியாது. ஏனென்றால் அந்த மருந்தை அறிந்தவன் மருந்தாகவே ஆனவன். மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா என்று மூன்றாவது வரி. இந்த பிறவி என்னும் நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடிய மருத்துவனாக இருக்கிறவன் மாமணிவண்ணன் ஒருவன் தான். அதனாலே அவன் ஒப்பற்றவனாக இருக்கிறான். அவனைப் போல வேறு யாருமே மருந்து கிடையாது. ஆகையாலே ஒன்று என்பதற்கு ஒப்பற்றது என்கிற இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது அர்த்தம், ஒன்று என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஏகா என்று பெயர். அது பெருமாளுக்கு ஒரு பெயர். ஏகோனைகா என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஏகன் என்பது பெருமாளுக்கு ஒரு பெயராக அமைந்திருக்கிறது. சொல்ல போனால்
வெவ்வினை திகீர் மருந்தொன்று அற்புதம் என்று மும்மணி கோவையத்திலே வருகிறதே, அதிலே வெவ்வினை தீர்ப்பவன் என்பதும் மருந்து என்பதும் ஒன்று என்பதும் அற்புதம் என்பதும் பக்கத்திலே பக்கத்திலே வந்திருக்கிற இந்த நாலு பதங்களுமே பெருமாளுக்கு நாலு திருநாமங்கள் தான். வெவ்வினை தீர் என்பது எப்படி திருநாமம் ஆகிறது என்றால், தேவகி நந்தன சிருஷ்டாபநாசனஹா என்ற சகஸ்ரநாம வரியிலே கடைசியிலே பாபநாசனஹா என்று ஒரு பெயர் வருகிறதே, அதுதான் வெவ்வினை தீர்ப்பவன் என்று அர்த்தம் கிடைக்கிறது. அதனாலே வெவ்வினை தீர்ப்பவன் என்பதும் சகஸ்ரநாமத்திலே சொன்ன பெயர்களிலே ஒன்றுதான், பாப நாசனஹா என்ற பெயர். அதற்கடுத்தது மருந்து என்பது சகஸ்ரநாமத்திலே ஏற்கனவே பார்த்தோம், ஔஷதம் ஜகத சேதுஹு என்ற இடத்திலேயும் நிர்வாணம் பேஷதம் பிஷக்கு என்ற இடத்திலேயும் பெருமாளுக்கு மருந்து என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது ஒன்று என்பது கூட இதெல்லாம் போல பெருமாளுக்கு ஒரு பெயர், ஏகோனை கஸ்தவ கிம் எத்தம் அனுத்தமம் என்று சகஸ்ரநாமத்திலே ஏக என்று பெருமாளுக்கு ஒரு பெயராக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வெவ்வினை தீர் என்று ஒரு பெயர், மருந்து என்று ஒரு பெயர், ஒன்று என்று ஒரு பெயர், அற்புதம் லோகாதிஷ்டானமற்புதம் என்று அற்புதம் என்பதும் அவனுக்கு ஒரு பெயர் தான். இப்படி சகஸ்ரநாமத்திலே இருக்கிற நாலு திருநாமங்களை வரிசையாக கோர்த்து வெவ்வினை தீர் மருந்தொன்று அற்புதம் என்று மும்மணிக்கோவை சொல்கிறது. அதனாலே ஒன்று என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் ஒன்று என்கிற பெயரை கொண்டவன் என்பது. ஒன்று என்பதற்கு நாலாவது அர்த்தமும் உண்டு. ஒன்று என்றால் ஒன்றிப்போ என்று வினை சொல், ஒன்றிப்போ என்றால் பொருத்தமாக இரு என்ற அர்த்தம். இந்த இடத்திலே வெவ்வினை தீர் மருந்தொன்றற்புதம் என்கிற இடத்திலே வெவ்வினை தீர் மருந்து இருக்கிறதே பெருமாள், அதிலே ஒன்றுகிற அற்புதம், அதிலே பொருந்தி இருக்கிற ஒரு அற்புதம், அப்படி அற்புதத்தோடு அமர்ந்திருக்கிறார் இங்கே திருவேந்திபுரத்திலே தேவநாத பெருமாள் என்று மருந்து ஒன்று அற்புதம் என்பதற்கு மருந்திலே ஒன்றி நிற்கிற பொருந்தி இருக்கிற அற்புதம் என்பதும் சொல்லலாம். பெருமாளை ஒன்று என்று சொல்வது சகஸ்ரநாமத்திலே மாத்திரம் கிடையாது, அதற்கு முற்பட்ட பிரமாண வசனங்கள் பலவற்றிலேயும் ஒன்று என்றாலே பெருமாள் தான். வேதம் சொல்கிறது ஏகோ பகூனாம் விததாதி காமானே, நம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பவன் இருக்கிறானே அவனுக்கு ஒன்று என்று பெயர். ஏகா அவன் ஒன்று ஒன்றானவன், அவன் நமக்கெல்லாம் மனோரச பூர்த்தியை பண்ணி வைக்கிறான் என்று தைத்திரிய சம்ஹிதை ஓதுகிறது. ஏக இத்ராஜா ஜகதோ பபூவ என்று, இந்த உலகத்துக்கு ராஜாவாக ஒருவன் ஆகிறானே அவன் ஏக ஒன்று என்று அவனுடைய பெயர். ஒருவன் ஏகா என்று பெயர் கொண்டவன் இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான். அதனாலே வெவ்வினை தீர் மருந்தொன்று என்ற இடத்திலே மருந்து என்கிற பெயர் கொண்டவன் ஒன்று என்று பெயர் கொண்டவனாக இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். ஏன் அவனுக்கு ஒன்று என்று பெயர் வந்தது என்று பகவத்குண தர்ப்பணம் விசாரிக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாம நிருப்தி விவரிக்கிறது. பெருமாளுக்கு ஒன்று என்று எதனாலே பெயர் என்று, த்விதீய ஸ்வஜாதீய ராஹித்யாதேக உச்சதே என்று, அவனுக்கு ஏகா என்ற பெயர் வர காரணம் என்றால் என்னவென்றால், அவனை போல அவனுடைய இனத்தை சேர்ந்தவனாக இரண்டாம் அவன் கிடையாது. வேறு இனத்திலே அவனுடைய தாசவர்க்கத்திலே எத்தனையோ பேர் இருக்கலாம், அந்த ஈஸ்வர வர்க்கத்திலே அவனைப் போல பரமாத்மாவாக இன்னொருத்தன் கிடையாது. படியாலே த்விதீய ஸ்வஜாதீய ராஹித்யாது, இரண்டாமவனாக தனக்கு ஓரினத்தை சேர்ந்தவனாக யாரும் இல்லாதபடியாலே அவனுக்கு ஏகா ஒற்றன் என்று பெயர் வந்துடும். சத்வித்யா பிரகரணத்திலேயும் உலோகத்தினுடைய சிருஷ்டியை சொல்கிற சந்தர்ப்பத்திலேயும் உபனிஷத் சொல்கிறது, ஏகமேவாத்விதீயம் சதேவ சுகுண்யே தமக்ரஹோசீபே, பிரளய காலத்திலே கூட அழியாமல் இருந்ததே அது ஒன்றே ஒன்றுதான், அதற்கு பெயரே ஒன்று என்றுதான் பெயர். அத்விதீயம் ஏன் ஒன்று என்று பெயர் என்றால், இரண்டாவதாக ஒன்றுமே கிடையாது அப்பொழுது.
இருப்பது மொத்தமே ஒன்றுதான். இப்படி சாந்தோக்கிய உபனிஷத்திலே, தைத்திரிய சம்ஹிதையிலே, இன்னும் சில வேத பகுதிகளிலே, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே, சஹஸ்ரநாம நிருத்தியிலே பெருமாளுக்கு ஒன்று என்ற பெயர் இருப்பதை பார்த்தோம். இது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதி இப்பொழுது முடிந்தது. மருந்து என்பதை பல ஏராளமான கூறுவர்கள் பகவானுக்கு பெயராக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை முதல் பகுதியிலே பார்த்தோம். ஒன்று என்பதற்கு நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த ஒன்று என்கிற பெயர் பகவானுக்கு பல இடங்களிலே பிரதனங்கள் காண்பிக்கின்றன என்பதை இரண்டாவது பகுதியிலே பார்த்தோம். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதியை ஆரம்பிப்போம். இந்த ஒன்று என்கிற பதம் இந்த மும்மணிக்கோவை வரியிலே இரண்டு தடவை வந்திருக்கிறது. பெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர்மருந்தொன்று என்று. ஒன்றி என்றால் பொருந்தி என்ற அர்த்தம், ஒன்று என்றால் ஒன்றானது என்ற அர்த்தம். ஒன்று என்பது பெயர் சொல், ஒன்றி என்பது வினை சொல்லில் இருந்து வந்த எண்ணம். ஒன்றி என்றால் பொருந்தி என்று. வெற்புடன் ஒன்றி மருந்து ஒன்று. இந்த ஔஷதகிரி என்கிற திருவேந்திபுரத்து மலையுடன் கூட பொருந்தி நின்று ஒரு மருந்து இருக்கிறது என்று அர்த்தம் சொன்னோம். இப்படி ஒன்றி என்பதும் ஒன்று என்பதும் சேர்த்து சொல்லி வேடிக்கை பண்ணுவது ஆழ்வார்களுடைய வழக்கமும் கூட. ஒன்று என்பதற்கு வினை சொல்லான போது பொருந்து என்ற அர்த்தம், பெயர் சொல்லான போது ஏகம் என்ற அர்த்தம். இவ்விரண்டையும் ஒரே வாக்கியத்திலே சேர்த்து காட்டி வேடிக்கை பண்ணுகிற வழக்கம் ஆழ்வார்கள் காலத்திலிருந்து உண்டு. இப்பொழுது நாம் சில ஆழ்வார்கள் இப்படி ஒன்று என்பதிலே ஸ்லேடை வேடிக்கை பண்ணுவதை நாம் பார்க்கப் போகிறோம். முதலிலே பெரிய ஆழ்வார், அவருடைய பாத்திரம் ஒன்று மகாபாரத கதையை வர்ணிக்கிறது. ஸ்ரீரொம்பு தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி பெறாத ஒரு உரத்தால் பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு பேரொன்றை ஊர்ந்தாற்கு ஓர் கோல் கொண்டு வா சேவபிரணிக்கோர்கோல் கொண்டு வா. இதிலே தீரொன்று ஊரொன்று பாரொன்றி பேரொன்றை என்று நாலு இடத்திலே ஒன்று என்பது வந்திருக்கிறது. சீர் ஒன்று தூதார் என்றால் சிறப்பு பொருந்திய தூதுவனாக என்று அர்த்தம் சொல்லலாம். சீரன்று தோப்புள் என்று நாம் சொல்கிறோம் தனியன், அதிலேயும் சீர் ஒன்று என்றால் சிறப்பு பொருந்திய என்றுதான். பார் ஒன்று ஊர் ஒன்று வேண்டி என்றால் இந்த பாண்டவர்கள் துரியோதனனிடம் என்ன வேண்டினார்கள்? மொத்த ராஜ்யத்தையும் கொடு என்று கேட்கவில்லை, உனக்கும் எனக்கும் சமமாக பிரித்து கொடு என்றும் கேட்கவில்லை. அவருக்கு ஒரு ஊர் கொடுத்தால் போதும், நல்ல நிம்மதியாக சிற்றரசர்கள் போல இருந்துவிட்டு போகிறோம் என்று அந்த நிலையை மிகவும் தளர்த்தி கொண்டு கொஞ்சமாக கேட்டார்கள் துரியோதன மக்கள். சீரொன்று தூதால் துரியோதனன் பக்கல் ஊர் ஒன்று வேண்டி பெறாத உறவுடத்தால் அந்த ஒரு ஊர் கூட அவன் கொடுக்கவில்லை. ஊசி மூனை இடமும் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டான் துரியோதனன். அப்படி பெறாத காரணத்தினாலே உரோடம், உரோடம் என்றால் ரோஷம், பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு ரோஷம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணார்? பாரொன்றி பாரதம் கை செய்து. பார் ஒன்றி, இந்த பூமி மொத்தத்தையும் ஒரே இடத்திலே திரட்டி ஒன்றாக்கி
அந்த பூமியிலே பொருந்தி தன்னுடைய அவதார உத்தேசம் நிறைவேற்றுவது என்பதே பாரொன்றி பாரதம் கை செய்வதற்கு தான். அப்படி செய்து பார்த்தற்கு தேரொன்றையூர்ந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக பார்த்த சாரதியாக ஒரு தேரை ஒப்பற்ற தேரை ஊர்ந்து ஓட்டிக்கொண்டு போனார். இப்பொழுது நாம் என்ன பார்க்க வேண்டும், ஒன்று என்ற பதத்துக்கு பல அர்த்தங்கள். ஒன்று பொருந்து, ஒன்று எண்ணிக்கை, ஒன்று ஒன்று சிறப்பானது உத்தமமானது ஒப்பற்றது. இப்படி பெரியாழ்வார் காண்பித்தார் ஒன்று என்பதை இரண்டு அர்த்தங்களிலே ஒரே வாக்கியத்திலே வைக்கலாம் என்பதை. அதே போலத்தான் இங்கே மும்மணி கோவையிலே ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்று வந்திருக்கிறது. நம்மாழ்வாரும் இந்த ஒன்றி ஒன்று என்கிற வேடிக்கையை பல இடங்களிலே பண்ணுகிறார். ஒன்றி வலம் செய்ய ஒன்று மோதிவினை, நாம் ஒன்றி ஒன்றாகி வலம் செய்தோமானால் பிரதட்சிணம் பண்ணினோமானால் தீவினை நம்மோடு பொருந்துமோ, பாவமெல்லாம் பொருந்தாமல் ஓடிவிடாதோ என்று. இன்னொரு திருவாய் மொழிபடி ஒன்றென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ற நன்றில் நாரணன் நான் முகன் அரண் என்னுமிவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து. இதிலே ஒன்றென பலவென என்ற இடத்திலே ஒன்று என்பதற்கு எண்ணிக்கை ஒன்று அர்த்தம். ஒன்றனும் மனசு வைத்து உம்முடைய மனசிலே ஒன்ற வையுங்கள் என்றால் பொருந்த வையுங்கள் என்று அர்த்தம். இதே மாதிரி ஒரே வாக்கியத்திலே ஒன்று என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை வைத்து திருவாய்மொழியிலே இன்னும் சில பாசுரங்கள் கூட உண்டு. அவற்றாலே தாக்கம் பெற்றதும் உண்டு. தேசிகர் தேசிக பிரபந்தத்திலேயும் இந்த வேடிக்கையை பல இடங்களில் செய்கிறார். மும்மணி கோவையிலே மட்டுமில்லை. நாவலர் மறை நான் கொன்றும் நலந்திகள் மலை ஒன்று என்று தேசிக பிரபந்தத்திலே இன்னொரு பிரபந்தத்திலே ஒரு பாசுரம். நாவலர்களுடைய மறை இருக்கிறதே வேதம், அது நான்கு, நாலு வேதங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அதிலே ஒன்றுகிறது, நாலா இருந்தாலும் ஒன்றாகிறது, அதிலே ஒன்றி போகிறது. ஒரு இன்னொரு மறை, மறை என்றால் மந்திரம், மறை என்கிற வேதத்திலே மறை என்கிற மந்திரம் இருக்கிறது, அது மறை ஒன்று. ஒரு மந்திரம் இருக்கிறது, அது ஒன்றிய மந்திரமாக இருக்கிறது என்று ஒன்று என்கிற பதத்திலே வேடிக்கை தேசிக பிரபந்தத்திலேயும் பல இடங்களிலே நடைபெறுகிறது. இதுவரை இந்த மூன்றாவது பகுதியிலே ஒன்றி ஒன்று என்கிற பதங்களுடைய இரட்டை பொருளை வைத்துக் கொண்டு ஆழ்வார்கள் பண்ணுகிற வேடிக்கைகளையும், அதே வேடிக்கைதான் இங்கே மும்மணி கோவிலையும் நடக்கிறது என்பதையும் பார்த்தோம். வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று என்கிற வரியினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். குறிப்பாக மூன்று தாற்பயங்களை பார்த்தோம். முதல் கருத்து, பகவான் மருந்தாக இருக்கிறார் என்பதை மகாபாரதம், விஷ்ணு சஹசிரநாமம் முதலிய எத்தனையோ கிரந்தங்கள் எப்படி வர்ணிக்கின்றன என்பதை முதல் பகுதியிலே புரிந்து கொண்டோம். இரண்டாவது பகுதியிலே ஒன்று என்று பகவானுக்கு பெயராகவே அமைந்திருக்கிறதை பற்றி வேத சாகித்யத்திலிருந்து ஆரம்பித்து இதிகாச புராணங்கள் மகர்ஷிகள் எல்லாரும் எப்படி பெருமாளை ஒன்று என்று சொல்கிறார்கள் என்பதை இரண்டாவது பகுதியிலே பார்த்தோம். மூன்றாவது பகுதியிலே ஒன்று என்ற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று என்றால் எண்ணிக்கையிலே ஒன்று என்ற அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஒன்று என்றால் பொருந்தி இரு என்ற அர்த்தம். இந்த இரண்டு அர்த்தங்களிலே ஒரே
வாக்கியத்திலே இரண்டு அர்த்தங்களிலே அந்த பதத்தை வைத்து வேடிக்கை பண்ணுவது ஆழ்வார்களுடைய வழக்கம் என்பதை பெரியாழ்வார், நம்மாழ்வார் முதலியவர்களுடைய ஸ்ரீ சூக்திகளிலிருந்து உதாரணங்களை காண்பித்து, அதே போல சுவாமி தேசிகனும் தேசிக பிரபந்தத்திலே ஒரு சில இடங்களிலே இந்த வேடிக்கையை தொடர்கிறார் என்று காட்டி, அதே வேடிக்கைதான் இங்கே மும்மணி கோவிலும் வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்து ஒன்று என்ற இடத்திலே நடைபெறுகிறது என்பதை பார்த்தோம். அடுத்த வாரம் இதற்கு அடுத்த வரியாக அற்புதமாக அமர்ந்தமை கேட்டருள் வேண்டி நிற்க என்கிற வரியிலே இருக்கிற விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்